ஹலோ, அவங்க வனஜா பேசுகிறேங்க. இப்போ வந்து மிக்சி வந்து நான் வந்து அரைக்கையில் எப்படி அரைக்கணும்னு சொன்னேன். இப்போ அதில் வந்து ஈரமாக இருக்குது பாருங்கள், தண்ணி கொட்டி ஈரமாக இருக்குது. அதனால் என்ன செய்யணும், துணியை வச்சு அதை நல்லா துடைச்சிட்டேன். அதனால் என்ன செய்யணும், அந்த மிக்சியை நம்ம அப்படி மெதுவாக அப்படி கீழே தள்ளி கைட்டு தள்ளணும். எனக்கு வந்து இது எடுத்துகிட்டு முடிய முடியுது, ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்புக்கு உண்டானோன்னு உட்கார முடியலை, எந்திக்க முடியல. இப்போ நீங்கள் வந்து இப்படி ஃபேனில் இப்படி வச்சிடணும். அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு பின்னு இருக்கும், இந்த சைடு ஒரு பின்னு இருக்கும். இது வந்து நம்ம அரைக்கையிலே ரொம்ப ஸ்டக்கானே இது இப்படி அமைக்க விட்டு மறுபடியும் திருப்பி பார்க்கணும். அப்போ வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும், கையெல்லாம் போயிடும். இது வந்து அரைக்கையிலே, இது வந்து அரைக்கா இல்லையா அப்படின்னு, மாவு அரைக்கிறது கரெக்டாக இது வந்து இப்படி அமைக்க விட்டு அமைக்கும். இது கொஞ்சம் பழைய மிக்ஸி தான், அதனால் உள்ளெல்லாம் தண்ணி போயிட்டால் ஷாக் அடிக்கும். அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுங்கள். அதேபோல் அந்த இந்த ஒரு சில்வரில் வச்சுக்கா யூஸ் பண்ணாதீங்க, அது கரண்ட்டு ஷாக் அடிச்சுன்னா இதில் கூட கரண்ட் வர சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஒயரும் எதுவும் விட்டுருக்கான்னு பார்த்துக்கோங்க, விட்டுனா அது கரண்ட் ஷாக் ஆயிரும். சரிங்களா, இப்போ கீழே துணியை விரிச்சிக்கோங்க. எப்படி சப்போஸ் ஸ்டீல் ஸ்டூல் தான் இருக்குன்னா கீழே ஸ்டூ ஒரு துணியை வச்சுக்கோங்க, மேலேயும் துணியை வச்சுக்கோங்க. கரண்ட் வந்து பூமியை நம்ம தாக்காத அளவுக்கு, ஈரம் தாக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது வந்து இப்படி கொஞ்சம் காய வச்சா நல்லாயிருக்கும். இது ஒரு டிப்ஸ், இப்படி மல்டி டிப்ஸ் டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ வாங்க. சரிங்களா, இப்போ வந்து இந்த இப்போ இடத்துக்கு வாங்க. ஐயோ, எங்கேயோ ரிமோட்டை தூக்கி வச்சுட்டேன். அதாவது வயசாகிட்டு ரொம்ப டென்ஷன், என்னங்க எங்கேயாவது மறந்துடுது. இப்போ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலங்க. பாருங்கள், இது உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டினேன், இதை வைக்கணும். இந்த பையில் இன்னொரு பையன் அவன் கொண்டு போயிருக்கான், இது அவங்களும் தனியாக வச்சுருக்கு. இந்த ஒயர் அவனுக்கு அவனுக்கு தனியங்கேயும் மாற்றிருந்தாங்க. அதே போல் இது ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து ஒரு சூப்பரான பாக்ஸ். இது வந்து இயர்ஃபோன் உள்ள பாக்ஸு, கையிலே வச்சுட்டு வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்கு இருக்குங்க. அப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு அந்த இதை வந்து இப்படி இருக்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்லுறேன், இப்போ இந்த இது இருக்குது, இது இது இருக்கா, அதில் வந்து என்ன செய்யணும்னா நம்ம இப்போ இன்னொரு மொபைல் இருக்குது, குட்டி மொபைல், அதை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். குட்டி மொபைல் வச்சு அதை காட்டுறேன், அதை நீங்கள் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மொபைல் இருக்குது அழகாக. இப்போ இந்த டேபிள் இருக்குது, ஸ்டாண்டு, நான் ஒரு ஸ்டாண்டு சொன்னேன். ஸ்டாண்டு வந்து என்ன செய்யணும்னா இன்னும் இது ஒரு ஸ்டாண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அழகாக இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டாண்டை இப்படி ஒட்டி வச்சுருக்கு. ஒட்டி வச்சா ஈஸியாக இருக்கும், கீழே விழாது. அதுக்காக வச்சுருக்காங்க, கீழே விழுந்துடக்கூடாது. கீழே விழுந்து மொபைல் ரொம்ப போச்சு. நேற்று வந்து கீழே விழுந்துட்டான மொபைல் நல்ல நேரம் கஷ்டப்பட்டு உழைச்ச பொருள் என்றைக்கு வேஸ்ட் ஆகாதீங்க. அதனால் எப்படியோ பிழைச்சிட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்குது. வருங்க இந்த மொபைல் ஓகே, நான் அது வந்து 800 மொபைலு, அது வந்து ஓடிபி ஏதாவது தான் வரும். அது வந்து வெளியில் எங்கேயும் போய் தொலைச்சிடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் தங்கச்சி வந்து செல்வகுமாரி, அது கிஃப்டாக கொடுத்த மொபைல். செல்வகுமார்னா செல்வம், அதாவது அவன் பேரை வச்சதுனால எனக்கு கடவுள் வந்து இப்படி செல்வத்தை பெருகி கொடுத்ததுக்கு எனக்கு அந்த மொபைல் கொடுத்தா. எங்கள் செல்வகுமாரி எங்கள் சித்தி மகா, ஆனால் நாங்கள் வந்து சுவியாரை எடுத்துட்டோம், எங்கள் கூட பிறகு தங்கச்சி தான். அவள் வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன், இந்த மொபைல் வந்து கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ராசி. எங்கள் அம்மா பேர் அவளுக்கு கூட்டிருக்கு செல்வ குமாரின்னு. அதே போல் என் மகன் பேர் செல்வ திபாகர், செல்வம்னா எங்கள் அம்மா பேர், திபானா எங்கள் மாமா பேர், திருக்காவு எங்கள் அத்தை பேர் பாக்கியம்மாள் தீபா. அப்புறம் கவாஸ்கர் அப்படிலாம் இருக்குல்ல, அது மகாராஷ்டிராவில் பிறந்தோன்னா மகாராஷ்டிரக்காரியாக இருந்தானா, நாங்கள் தமிழ்காரியாக இருந்தாலும் இங்கே வந்து தான் எங்களுக்கு வாழ்க்கை. அதனால் அது வந்து செல்வ திபாகன் விட்டுருக்கேன், அவனும் நல்லா ரிச்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பையன் ஜெயபாலன், ஜெயபாலன்னா என் தம்பி ஒருத்தன் இறந்துட்டான் பா, படிப்படின்னு சொன்னி வந்து இறந்துட்டான். அவன் பேர் அவன் கனவுல வந்து அவன் பேரை உடவு சொல்லிடுறாங்க. சரி, அவன் 23 வயசில் இறந்துட்டான் கல்யாண வயசில், அவன் ஆயிலே குறாதான். அவன் வந்து இப்போ வந்து ஆயில் குறாங்கிறதுக்கு ஒரு ரேகை நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அது ஒரு டெக்னிக்கல் அது டிப்ஸாக வச்சுக்கலாம். அவன் வந்து அப்போவுமே நான் வந்து எங்கள் அக்கா தங்கச்சி எல்லோரும் இருந்தாங்க முன்னால், நீ சீக்கிரம் இறந்துருவாடா அப்படின்னு சொன்னேன். 23 வயசில் அவனுக்கு ஆயில் குறை, அதுக்கப்புறம் ஆயிலே கிடையாது. அது வந்து உண்மைன்னு அதுக்கப்புறம் எங்கள் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அருணாரும் ஒரு மிஸ் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எம்எஸ்சி படிக்கையில் அவங்ககிட்ட வந்து நான் சோதிதம் கற்றுக்கிறேன். ஆனால் ஒரே நேரத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் ஒரு இன்சிடெண்ட் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன், கற்றுக்கோங்க. அது வந்து உண்மை தான், அது வந்து யாரும் ஏதாவது அதுக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலுமே அது வந்து இங்கே கடவுள்கிட்ட தான் வேண்டணும். மனுஷனுக்கு எல்லா நோயும் வரும், என்னென்ன வரும், எப்போ சாகுனாலும் வரும். அதுக்காக ஏதாவது அதை வச்சு நம்ம வந்து தப்பிச்சுக்கல. இப்போ நமக்கு இப்போ நான் வந்து உங்கள் கையை பார்த்து சொல்கிறேன், உனக்கு வந்து இந்த நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதை வச்சு என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். இல்லை கடவுள்கிட்ட பல, இப்போ நம்ம உயிரோடு எவன் தர்மராஜா வந்தான்னா கோயிலுக்கு போனால் அதை வந்து பாசக்கயிறு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி பார்த்துருக்கோம் எத்தனை படத்தில். அதனால் நம்ம வந்து ஒரு தாயத்து போட்டுக்கலாம், எதுவும் போட்டுக்கலாம். சிலவங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லுவாங்க, பேய் பிடிக்கும், உயிர் போகும், ஆபத்து அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது, நமக்கு கையிலே தெரியும். அப்போ அதுக்குன்னு நம்ம ஒரு தாயத்தை எதுவும் கட்டிக்கணும், நம்ம கொடுக்க சாமி கோயிலில் கும்பிடணும். சரிங்களா, இப்போ நான் எனக்கு ரோட்டில் ஒரு ஆபத்துன்னு சொல்லுது, ஏன்னா ரோட்டில் வெளியே போகாமல் இருக்க முடியுமோ அப்போ தான் செய்யணும். அப்போ என்ன செய்யணும், எனக்கு ஒரு சொசியை சொல்லிருக்காரு, ஆபத்துனா வருத்தப்படக்கூடாது. நமக்கு ஏதாவது சாமி நம்ம குல தெய்வம் இருக்குது, அல்லது இப்போ செத்தவங்களும் உயிரோட இருக்காங்க, உயிரோடவங்களும் செத்தாக இருக்காங்க. உதாரணமாக என் தம்பி இறந்துட்டான்,
அவன் வந்து செத்தும் உயிரோட தான் இருக்கான். இன்னொருத்தர் பெரிய பணக்காரனாக இருக்கான், 50 லட்சம். அவன் இருந்து எனக்கு என்னச்சு, அக்கா எப்படி இருக்க என்ன இருக்க, நான் போட்டு பிச்சை வாழ்க்கையும் வேலையும் பிச்சை போட்டேன் சரிங்களா. அதாவது எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு நன்றி, நாய் நாய் இருக்கல அதோட நன்றி உள்ள ஜீவன் நான் தாங்க. எங்கள் அம்மா அப்பாக்கு அத்தை பையனை விட்டு கொடுத்தேன், அதுவும் நன்றி இல்லை. அப்புறம் அக்கா தங்கச்சியே